ஆனால் நான் விஜய்க்கு சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து நீங்கள் அரசியல் வருவதை கொஞ்சம் யோசியுங்கள். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். முதலில் அரசியலுக்கு வரேன் என்று சொல்கிறீங்களே, உங்கள் கொள்கை என்ன? மக்களுக்கு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. இன்றைக்கி மண்டபத்தில் கூட்டம் போட்டு ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் உதவி செய்து கொண்டுதான். கட்சி என்பது எந்த கட்சி நாட்டுக்கு நல்லது நடக்கூடாது, எல்லா கட்சியும் மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார். விஜயை பொறுத்தவரையில் எல்லா கட்சியிலும் அவர் படங்களை ரசிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும், நான் இப்போவும் சிவாஜியினுடைய ரசிகனாக இருந்தாலும், எனக்கு விஜயனுடைய நடிப்பு பிடிக்கிறது என்பதை விட அவருடைய நடனம் எனக்கு பிடிக்கும். இவர் கொஞ்சம் வயது இளமை, எல்லாரும் யார் வந்தாலும் உங்களுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆகவே கூட்டம் வருகின்றது என்ற காரணத்திற்காக நாமும் முதலமைச்சராக வந்து விடலாம் என்று நினைப்பில் தவறு கிடையாது. எதை சொல்லி மாநாட்டிற்கான இடத்தை 10 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் ஒரு மாநாடு நடத்துவதற்கு இடம் கிடைக்காமலா போய்விடும்? நீங்கள் அனாவசியமாக உங்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா ஜாதியை சார்ந்தவர்கள், எல்லா கட்சியில இருக்கின்றவர்களும் உங்களை விரும்புகின்றார்கள். நீங்கள் அப்படித்தான் பொதுவானவராக இருந்துவிட்டு போக வேண்டிய ஒழிய உங்களை சுற்றி ஒரு சிறு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளதான் இருப்பேன்னு நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே போய் நீங்கள் அடைந்து விடக்கூடாது. வணக்கம் அன்பு நேயர்களே, இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு திரு ஈவி கே இளங்கோவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போ இளைஞர்கள் அதிக பேர் வந்து பாஜக பக்கம், நாம் தமிழர் பக்கம் போயிட்டு இருக்க மாதிரி, வரும் காலங்களில் விஜய் அவர்கள் பக்கமும் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுது? அதான் நான் விஜய்க்கு சொல்லக்கூடிய விஷயம், தயவு செய்து நீங்கள் அரசியல் வருவதை கொஞ்சம் யோசியுங்கள். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். முதலில் அரசியலுக்கு வரேன் என்று சொல்கிறீங்களே, உங்கள் கொள்கை என்ன? அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு இனிமேல் தான் கொடியை இது பண்ணுவேன், எல்லாத்தோடையும் இனிமேல் தான் கொள்கை என்ன ஒன்று சொல்லுவேன் என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கட்சிகளும் ஆரம்பிக்க, காங்கிரஸ் கட்சி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது? நாடு சுதந்திரமடைய வேண்டும் என்பதற்காக. திராவிட இயக்கங்கள் ஏன் ஆரம்பித்தது? ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு திராவிட நாடு தனியாக பிரிய வேண்டும் அதற்காக என்று சொல்லி அது வந்தது. சோசியலிசம் வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கொள்கைகளுக்காக உருவான கட்சியை ஒழிய, கட்சியை உருவாக்கிவிட்டு கொள்கையை தேடுவது இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று நான் கேட்டேன். அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு அறிக்கையில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, எனக்கு வந்து மக்களினுடைய நலத்திட்ட பணிகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், இப்போவுமே நான் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இது பத்தாது. கட்சி ஆரம்பிக்கவே செய்ய முடியாதா? மக்களுக்கு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று இப்போது நீங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. இன்றைக்கி மண்டபத்தில் கூட்டம் போட்டு ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் உதவி செய்து கொண்டுதான். கட்சி என்பது எந்த கட்சி நாட்டுக்கு நல்லது நடக்கூடாது, எல்லா கட்சியும் மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள். அதை மீறி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. உங்கள் கட்சிக்கு என்ன கொள்கை? நீங்கள் மோடியின் கொள்கை எனக்கு வந்து சிறுபான்மை மக்கள் கூடாது, இந்துக்கள் தான் உண்மையான இந்தியர்கள், அதுவும் தமிழர்கள் தான் முக்கியமான தமிழர்கள், மற்றவர்களால் அந்நியர்கள், வெளியே போங்கள் என்று மோடியை போல் சொல்லப் போகிறீர்களா? இல்லை, எங்களை போல் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் உண்டு, ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஜாதியால் பிரிவினை கிடையாது, வேறுபடுகின்ற மொழிகளை பேசுவதால் அதில் வேறுபாடு கிடையாது, எல்லோரும் இந்திய மக்கள் என்று நாங்களும் சொல்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்றது, மத ஒற்றுமைக்காக அதற்காக கட்சி ஆரம்பிக்க போகிறேன். ஏதாவது ஒரு கொள்கை எடுக்கணும். இல்லை, நான் சும்மா இந்த ஜனங்களுக்கு சோப்பு டப்பா கொடுக்கறதுக்காக ஒரு கட்சின்னு தேவையே இல்லையே. அப்போ அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நினைக்க சொல்றேன். உளமான ஒரு கொள்கைக்காக உங்களை தியாகம் செய்து கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் கட்சியை ஆரம்பிக்கலாம்.
எல்லோரும் கட்சி ஆரம்பிக்கின்றார்கள், நானும் கட்சியை ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லி வரும்போது கொள்கை இல்லை என்றால் பிறகு அறிவிக்கின்றேன் என்று சொன்னார். எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்? இன்னும் நான் அவருக்கு நல்ல விதமாக சொல்ல விரும்புகின்றேன். விஜயை பொறுத்தவரையில் எல்லா கட்சியிலும் அவர் படங்களை ரசிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும், நான் இப்போவும் சிவாஜியினுடைய ரசிகனாக இருந்தாலும், எனக்கு விஜயனுடைய நடிப்பு பிடிக்கிறது என்பதை விட அவருடைய நடனம் எனக்கு பிடிக்கும். படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? இதில் டிவியில் பார்ப்பேன். அந்த டான்ஸ் ஆடுற அந்த மூமெண்ட்ஸ்லாம் பிடிக்கும். நான் கல்லூரி நாட்களில் கொஞ்சம் நடனங்களில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவனாக இருந்த காரணத்தால் அதையெல்லாம் சொல்கின்றேன். அது அப்படி பாஜகவில் அவர் பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் பிடித்தவர்கள் இருக்கின்றார்கள், சீமானிடம் இருக்கின்ற இளைஞர்களே பல பேர் அவருடைய ரசிகர்கள். கூட்டணியில் கூட இணைய போறதா வர பேச்சுவார்த்தை? நீ முதல்ல எதுக்கு கட்சியா கூட்டணியில் சேர போற என்று சொல்கின்றீங்களே, என்ன கொள்கைன்னு சொல்லுவில்ல. அதுவே நீங்கள் அதை முடிவு செய்யாமல் அவசர அவசரமாக, யாரோ ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் நல்ல முடிவு எடுத்தார். அவர் பாட்சா என்ற படம் வந்து ரிலீஸ் ஆன போது அப்போது கட்சி ஆரம்பித்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பண்ணவில்லை. இல்லை பிறகு ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்ல வேலை, பல பேருடைய கருத்துக்களை கேட்டு நாம் ஆரம்பித்தால் சக்சஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. ஏனென்றால் அவரும் என்ன கொள்கை என்று சொல்லவில்லை. எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் என்றுதான் ஒரு கல்லூரியில் கடைசியாக சொன்னாரே தவிர வேறொன்றும் சொல்ல முடியவில்லை. ஆகவே அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துவிட்ட காரணத்தால், வயது முதிர்ந்த வயது, அனுபவம் அதிகம் என்ற காரணத்தால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு என்பது சரியாக இருக்க வேண்டும் என்றால் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தார். இவர் கொஞ்சம் வயது இளமை. எல்லாரும் யார் வந்தாலும் உங்களுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆகவே கூட்டம் வருகின்றது என்ற காரணத்திற்காக நாமும் முதலமைச்சராக வந்துவிடலாம் என்ற நினைப்பில் தவறு கிடையாது. எதை சொல்லி மக்களை என்ன சொல்லி நீங்கள் ஈர்க்கப் போகின்றீர்கள், என்ன கொள்கை உங்களுக்கு இருக்கின்றது, அதுதான் முக்கியம். நாம் கொடியவே என்று முடிவு செய்ய முடியவில்லை. மகாநாட்டிற்கான இடத்தை 10 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கின்றார்களே. தமிழகத்தில் ஒரு மகாநாடு நடத்துவதற்கு இடம் கிடைக்காமல் போய்விடும். எல்லா கட்சிகளும் மாவட்ட ரீதியாக மகாநாடுகள் போட்டு இருக்கும்போது மாநில அளவிலே மகாநாடு ஊரை கூட உங்களால் முடிவு செய்ய முடியலையே. சேலமா, திருச்சியா, மதுரையா, கோயம்புத்தூரா, அதுவும் முடிவு செய்யலை. இன்னும் நீங்கள் வந்து இடத்த தேடிட்டு இருக்கீங்க. கொடி இன்னும் சொல்ல போகிறீங்க. கொள்கை வந்து மகாநாட்டில் சொல்வீங்க. அதெல்லாம் முன்னாடி செய்ய வேண்டிய கொடியை நீங்கள் கொள்கையை சொல்லிவிட்டு தப்போரைட்டோ எம்ஜிஆர் அண்ணா எஸ்எம்னு ஒன்று சொல்லாருல்ல, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. அது மாதிரி ஒன்றும் சொல்லாமல் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும். நீங்கள் எல்லா கட்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. யார் நீங்கள் உங்கள் கொள்கை இல்லை. மக்கள் நல்லா இருக்கு, நல்லதான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சம்திங் ஷுட் பி டிஃப்ரெண்ட். நீங்கள் அதை முடிவு பண்ணாமல் நானும் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் அது ஒன்றும் வர முடியாது. ஜெயிக்கலாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்னடா நான் அவருக்கு சொல்கின்ற ஒரு நல்ல என்னுடைய கிட்டத்தட்ட என்னுடைய மகன் ஆட்டாவர் அவருக்கு சொல்கிறேன், நீங்கள் அனாவசியமாக உங்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா ஜாதியை சார்ந்தவர்கள், எல்லா கட்சியில் இருக்கின்றவர்களும் உங்களை விரும்புகின்றார். நீங்கள் அப்படித்தான் பொதுவானவராக இருந்துவிட்டு போக வேண்டிய ஒழிய உங்களை சுற்றி ஒரு சிறு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே தான் இருப்பேன்னு நீங்கள் ஒரு கட்சிக்குள்ளே போய் நீங்கள் அடைந்து விடக்கூடாது. அது ஒரு நன்மைக்காது. அவர் மீது எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. அவரை பார்த்து புறமைப்படக்கூடிய, அவருடைய விஷயங்கள் எதை பார்த்து புறமைப்படக்கூடிய நிலையில் நான் இல்லை. எனக்கு மனசுக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.